இன்னைக்கு ஸ்வீட்டான ஒரு ரெசிபி பண்ண போறேன் ஃப்ரெஷ் கிரீம் கண்டன்ஸ் மில்க் எதுவும் இல்லாம டேஸ்டியான வீட் ஐஸ்கிரீம் நான் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் நான் ஒரு panல 1/2 கப் பால் 1/2 கப் sugar எடுத்துர்க்கேன் உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணானா sugar கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க பால் கொஞ்ச நேரம் சூடாகட்டும் நான் 3 டேபிள்ஸ்பூன் கோதுமை எடுத்துர்க்கேன் அதுல 1/2 கப் பால் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணனும்னா ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஸ்மூத் பேஸ்டா இருக்கணும் நான் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி இருக்கலாம் எனக்கு கொஞ்சம் திக் பேஸ்டா தான் இருக்கு கோதுமை திக்கா இருந்தா நம்ம சூடான பால்ல ஆட் பண்ணும்போது சின்ன கட்டி கட்டியா இருக்கும் நீங்க கோதுமையில இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க கோதுமை பேஸ்ட் ஆட் பண்ணும்போது கிண்டிட்டே இருக்கணும் மீடியம் ஃப்ளேம்ல கொஞ்சம் திக் ஆகுற வரைக்கும் கிண்டலாம் கொஞ்சம் திக்கா இருக்கிற கடாய் எடுத்தா சீக்கிரம் அடி பிடிக்காது இதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் கிரீம் கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணி சாக்லேட் ஐஸ்கிரீம் செஞ்சிருந்தேன் அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா அதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் இப்போ திக்க ஆயிடுச்சு இது ஆறனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல 40 செகண்ட் கிட்ட நல்லா அரைக்கலாம் இன்னொரு மிக்ஸி ஜார்ல 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் 1 டேபிள்ஸ்பூன் sugar எடுத்துர்க்கேன் ரூம் டெம்பரேச்சர்ல இருந்த பட்டர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது 40 செகண்ட் கிட்ட அரைக்கலாம் உங்ககிட்ட பீட்டர் இருந்தா அதல பீட் பண்ணிக்கோங்க பட்டர் நல்ல சாஃப்ட்டா க்ரீமியா வந்ததுக்கு அப்புறம் கோதுமை கூட ஆட் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரம் அரைக்கலாம் நல்ல ஸ்மூத்தா க்ரீமியா இருக்கு இதுல 1 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுங்க நான் ஆக்சுவலா ஆட் பண்ண மறந்துட்டேன் நீங்க மறக்காம ஆட் பண்ணிருங்க இது ஐஸ்கிரீம் கண்டெய்னர்ல ஊத்தி ஒரு பட்டர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டு 6 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன் நம்ம வீட் ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நான் வீட் ஐஸ்கிரீம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன் கொஞ்சம் அங்க எங்க சொதப்பினாலும் டேஸ்ட் சூப்பரா வந்திருக்கு ஐஸ்கிரீம் நல்ல க்ரீமியா இருக்கு நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க வேற என்னெல்லாம் ரெசிபீஸ் நம்ம சேனல்ல ட்ரை பண்ணலாம்னு கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க